கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பகுதியில் பிறந்து ஒரு நாளே ஆன ஆண் குழந்தையை துணியில் சுற்றி வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கம்பாளையம் ஜே ஜே நகர் பகுதியில் உள்ள கருப்பராயன் கோயிலின் பின்புறம் குழந்தை அழும் சத்தம் கேட்டு சென்றவர்கள் குழந்தையை மீட்டு அன்னூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் குழந்தையின் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தில் பாதுகாக்க கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலைய சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். பேருந்து நிலையம், ரயில்வே பீட்டர் சாலை, காந்தி ரோடு, தாராபுரம் சாலைகளில் உள்ள கால்வாய்கள் அடைத்ததால் மழைநீர் செல்ல முடியாமல் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் தேங்கியதால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். சிறு மழை பெய்தாலும் மழைநீர் தேங்குவதாக குற்றம் சாட்டும் மக்கள் விரைந்து மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள விடியாதிமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கனமழையால் நெல் பயிர் சாய்ந்து விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உத்தரமேரூர் வயலக்காவூர் கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடக்கிறது. அதில் சுமார் 100 ஏக்கர் விளைநிலங்களில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நெற்பயிர் முளைவிட ஆரம்பித்துள்ளது. அதேவேளையில் அறுவடை தொடங்கிய பிறகும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்காததால் விவசாயிகள் பெரிய அளவில் நஷ்டமடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விடிய அரசு நேரடி கொள்முதல் மையங்களை அமைத்துக் கொடுப்பதோடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தடுப்பணை கட்டக்கோரி வணிகர்கள் அடையாள கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் புவனகிரி, வெள்ளாறு மற்றும் கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட நிலம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த விடியாதிமுக அரசு இந்த திட்டங்களை செயல்படுத்த போதுமான நிதி இல்லை என கைவிரித்துவிட்டது. கடல் நீர் உட்புகுந்ததால் சுற்றுவட்டார கிராமங்களில் குடிநீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. விவசாய நிலங்களும் பாதிப்படைந்துள்ளதால் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் கதவணைகள் அமைக்க கோரி வணிகர்கள் கடைகளை அடைத்து அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொள்ளிடத்தில் நீர் வீணாவதை தடுக்க குமாரமங்கலம் மாதனூர் இடையே 463 கோடி ரூபாயில் புதிய கதவணை அமைக்கும் பணி தற்போது முடிவரும் தருவாயில் உள்ளது. இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு கதவணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் காரணமாக நூற்றுக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமான நிலையில் விடிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வந்தவாசி அடுத்த நல்லூர், மூடூர், கீழ்செம்பேடு, கடைசிகுளம், இரும்பேடு, முறுக்கேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமானது. இது தொடர்பாக விடிய அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் யாரும் வந்து பார்வையிடவில்லை என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து வெளாமை செய்ய அறுவடை செய்ய டைம்ல மழை பெஞ்சு 3 நாளா இதுவா வேஸ்டா போச்சு, அழுகி போச்சு. இப்ப நாங்க அதை போட்ட மகசூல் கூட எடுக்க முடியாது. எங்களுக்கு போனது இல்லாத எங்க ஊர்ல சேர்ந்தவங்க 40 ஏக்கராவும் தண்ணியில போயிடுச்சு. எங்க சுத்து வட்டாரத்துல அம்பூரு, கீழ்செம்பேடு, வெண்மந்தா எல்லாமே இது மாதிரி நிறைய பேர் தண்ணியில அறுவடை செய்யற பயிர் தத்தளிக்கிறாங்க ஜனங்க. நீங்க கவர்மெண்ட் தான் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 7 ஆண்டு கால ஊதியத்தை வழங்காததை கண்டித்து முன்னாள் நூலக பெண் ஊழியர் ஒருவர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரி வரதம்பட்டி பஞ்சாயத்தில் அமைந்துள்ள நூலகத்தில் நூலக பொறுப்பாளராக 7 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார். இந்த 7 வருடங்களும் பரமேஸ்வரிக்கு ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்.